கணவர் வந்து மார்புகிட்ட சுவைத்தால் தான் அவங்களுக்கு இன்பம் அப்படின்ற சில பெண்களும் உண்டு. சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கும், ஒயிட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக லைஃப் ஃபுல்லா வந்து நம்ம உயிருக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. மனைவியா இருந்தா பண்ணலாம், வேற ஏதாவது நீங்க கொண்டுட்டு போறதா தயவுசெய்து பண்ணவே கூடாது. புதுமண தம்பதிகள் பெரும்பாலும் கூச்சம் உள்ளவங்க நிறைய ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு. பெண்ணூருக்குள்ளதான் வச்சுமா இல்ல வேற எங்கேயாவது வச்சுமான்னு கூட தெரியாது, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஹாய், ஹலோ தலையணி மந்திரம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போறோம், நம்மளோட வைத்திய ரத்னா லயன் பழனி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நயனிகா மேடம். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஓரல் செக்ஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? ஓரல் செக்ஸில் பல விதம் இருக்கு மேடம். சில பெண்களுக்கு மார்பகத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து மார்பகத்தை சுவைத்தால் தான் அவங்களுக்கு இன்பம் அப்படின்ற சில பெண்களும் உண்டு. சில பேர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவர் வாயில் வஜினாவில் வந்து வைத்து சுவைத்தால் தான் சில பெண்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள பெண்களும் உண்டு. அதாவது ஆண்களுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஸில் வந்து ஓரல் செக்ஸ்லாம் பல விதம் இருக்குது, அதாவது சொல்லுவாங்க நிறைய கலைகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம மனைவி சந்தோஷமாக இருக்கும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, மனைவி என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேட்டு சில பேர் மார்பகத்தை சுவைப்பாங்க, சில பேர் வஜினாவை சுவைப்பாங்க. இதெல்லாம் சுவைக்கும் போது பெண்களுக்கு இன்பம் அதிகமாகும், அதில் வந்து அவங்க உச்சக்கட்ட அடைவாங்க. சில பெண்கள் இருக்காக அந்த ஓரல் செக்ஸ் பண்ணுறாங்க. சில பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும், ஒயிட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வெள்ளைப்படுதல் நோய் அது அவங்களுக்கு இருக்குன்னே வச்சுக்கோங்க. லேடிஸுக்கு இருக்குது. இது திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, எனக்கு வந்து நீங்கள் வந்து வஜினாவை வாய் வச்சு சுவைத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. இவர் அதில் போயிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்கு. அதுதான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியாது, யோசிக்கிற விஷயமே கிடையாது. முன்னாடி சொன்னால் செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதால என்ன பண்ணுறாங்க, சுத்தம் இல்லாத ஒரு வஜினாவில் போயிட்டு அவங்க வாய் மூலிமா சுவைக்கும் போது என்ன ஆகணும், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏதாவது காய்ச்சல் வரலாம், பாலிட நோய் வரலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது வந்து அதுக்கு தான் நான் சொல்றேன், என்ன இருக்கணும், சுத்தம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா நீ செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்ன பெண்ணு ஒரு பக்கம் கிளீனா கம்ப்ளீட் வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் செக்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா சில பெண்களுக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா பெண்களுக்கு அந்த உறுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ப்ராப்ளம் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் எவ்வளவு முறை நான் டிவியில் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஆயில் லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம உயிருக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, சொத்து புரிதா இல்லைங்களா? ஆமாம், ஓரல் செக்ஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது என்கிட்ட சொல்லுவாங்க. சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வருது, எனக்கு வந்து ஹீட் ஆகிப்போச்சு, எனக்கு வந்து புண்ணில் அரிப்பு வருது, புண்ணில் உறுப்பில் ரத்தம் வந்து சீவு வருதுன்னு. அது மாதிரி முதல்ல வந்து பெண்களை வந்து சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் முதல்ல அட்வைஸ் பண்ணணும். முதல்ல பெண்கிட்ட என்ன சொல்லணும், மனைவியாக இருந்தால் நீ போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வாமா, நல்லா வாசனை சோப்பாக போட்டுட்டு வாமா. இந்த வாசனை சோப்பை போட்டாவே ஆண்களுக்கு மூடு அதிகமாக வரும். அதுதான் மல்லிப்பூன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். மல்லிப்பூ வச்சுருந்தா மனைவி பெரும்பாலும் கெட்ட போவாங்க, ஏன்னா மல்லிப்பூக்கும் ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து வாசனைகள் அதிகம், திரவ வாசனைகளில் ஸ்மெல் அதிகமாக ஆண்கள் பக்கத்தில் பார்க்கறதுனால மூணும் அதிகமாக வரும். அதால் வந்து முதல்ல ஒரு பெண்ணிட்ட செக்ஸ் வச்சுருந்தா முதல்ல அந்த பெண் ஒருப்ப சுத்தமாக அவங்க வந்து கிளியராக கம்ப்ளீட்டு வாஷ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது மார்பகத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்வைகள் அதிகமாக இருக்கும், ஏன்னா வெளியில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை வீட்டிலேயே நிறைய வீட்டு வேலைகள் செய்வாங்க. நிறைய மார்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரங்கள் வந்து பதிந்து வேர்வைகள் ஈரங்கள் பதிந்து அவங்க ஸ்மெல் இருக்கும். இதெல்லாம் அந்த நேரத்தில் அவங்க ஆண்கள் வந்து அந்த செக்ஸ் பண்ணணுன்றதுக்காக கண்டுக்காமல் என்ன பண்ணுவாங்க, வாயில் சுவைக்கும் போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். அதால் ஓரல் செக்ஸ் பண்ணுற ஆண்கள் பெரும்பாலும் சுத்தமாகவும் சுகாதாரமும், சுத்தன்றது வந்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு கிளியராக கம்ப்ளீட் சுத்தமாக வச்சுருந்த பிறகு செக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வாயில் பெண் உறுப்பை வந்து வஜினாவை நீங்கள் சுவைக்கும் போதும் சரி, அதில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்ஃபெக்ஷன்றது வந்து நான் சொல்கிறது வந்து வெள்ளைப்படுதலோ இல்லை ஏதாவது அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து புண்ணாவோ அரிப்பாவோ இல்லை ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா கூட தயவுசெய்து வாய் வைக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே செஞ்சிட்டு பிறகு அந்த கேள்வி கேட்குறாங்க, கமெண்ட்லேயே நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் வாய் மூலமாக சுவைத்தால் நல்லதா கெட்டதா? மனைவியாக இருந்தால் பண்ணலாம், வேறு ஏதாவது நீங்கள் கொண்டுட்டு போகிறத தயவுசெய்து பண்ணவே கூடாது. ஏன்னா தன் மனைவியே தன் கணவனுக்கு மட்டுமே சொந்தமானவள், அது நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு கிடையாது. அது வந்து ஆனால் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, விலை மாதத்துலாம் போயிட்டு செக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் போய் அங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இவருக்கு மட்டுமே கிடையாது, விலை மாதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் காண்டாக்டில் இருக்கலாம். அவங்களாம் போயிட்டு இவர் வாய் வச்சு சுவைச்சிட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு பால்வினை நோயோ இல்லை HIV நோயோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா
உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும். அதாவது வந்து தன் மனைவி கிட்ட மட்டும்தான் அந்த ஓரல் செக்ஸ் அதிகமாக பண்ணுமா தவிர வேற பெண்ணுடன் கண்டிப்பாக நீங்கள் ஓரல் செக்ஸ் பண்ணக்கூடாது. தவறான செயல், என்னுடைய அட்வைஸ் இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறது. அதாவது ஆரோக்கியமான ஒரு உடல் உறவு அப்படின்னா முதல்ல வந்து சுத்தமான ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கணும். பெண் உறவு சுத்தமாக இருக்கணும், மார்பகம் சுத்தமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மவுத் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா பல்லு வெளியிட்டு கூட நீங்கள் இதை வந்து கிஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஆரோக்கியமான செக்ஸ், ஆரோக்கியமான ஒரு வியாதிகள் வராது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் பண்ணி இந்த 5 நிமிஷம் சுகத்துக்காக அதனுடைய நோய் ப்ராப்ளம் பட்டு இறந்தவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓரல் செக்ஸ் பண்ணணும், ஆரோக்கியமாக பண்ணணும். பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் சுத்தமாக இருக்கணும். அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களுடைய உறுப்பை வந்து சுவைக்கிறாங்க. ஆண் உறுப்பை சுவைத்தல், அவங்க பெரும்பாலும் வாயில் வச்சு ஆண் உறுப்பை சுவைப்பாங்க. அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தன் கணவரை வந்து என்ன பண்ணணும் சொல்லணும், நீங்கள் போய் முதல்ல உன் உறுப்பை சுத்தம் பண்ணிட்டு வா, கம்ப்ளீட்டு வாஷ் பண்ணிட்டு வா, நீ வாஷ் பண்ணிட்டு வந்தால் தான் நான் வாயில் வந்து சுவைப்பேன். சில ஆண்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு, என்னுடைய உறுப்பை நீ சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க வாயில். ஆனால் அது சில பெண்கள் வந்து அப்படியே வச்சுருவாங்க, அது தவறானது. அவங்களையும் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், என்னென்னா இப்போ சுத்தம் பண்ணிட்டு வா, சுத்தம் பண்ணிட்டு வந்து தான் நீங்கள் வந்து வாயில் வைக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நடைமுறையாக தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதுக்கு தான் அந்த யூடியூப் தலைநிலை மந்திரம் மூலமா அதெல்லாம் ஒரு அவேர்னஸாக சொல்கிறோமோ தவிர இது நிறைய ஆண்களுக்கு தவறாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஆரோக்கியத்துக்காக சொல்கிறோம் நாங்கள். ஆரோக்கியமாக நீங்கள் பெண்களும் கணவனும் மனைவியும் ஆரோக்கியமாக இருந்ததுக்காக தான் சொல்கிறோம். அதனால் ஆண் உறுப்பியும் பெண் உறுப்பியும் சுத்தம் செய்து விட்டு தான் ஓரல் செக்ஸ் சுவைத்தலோ இல்லை எது பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணமோ தவிர அப்படியே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வியாதிகளை உருவாக்க சான்ஸ் இருக்குது. இப்போ சார் வந்து நம்மளுக்கு ஓரல் செக்ஸை இவ்வளோ கிளியராக கிளீனாக சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும், அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும்னு அவேர்னஸும் கொடுத்துருக்காரு, ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்காரு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய செக்ஷுவல் லைஃப்பில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதனால் அவங்களோட செக்ஷுவல் லைஃப் ஏதாவது பாதிக்கப்படுமா? அதுக்கு முன்னே அந்த காலத்துலலாம் செக்ஸ்னால் என்னான்னு பெரும்பாலும் தெரியாது. அந்த காலத்து பெண்கள் நம்ம தாத்தா பாட்டிகளாம் கேட்டிங்கன்னா டிவி இல்லை, யூடியூப் இல்லை, படம் இல்லை, ஃபிலிம் இல்லை. அந்த காலத்துலாம் உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாவாணி பாவாடை வரைக்கும் போட்டு நல்லா கவர் பண்ணிக்குவாங்க. அந்த கால் மெட்டி மட்டும் தான் தெரியும். கல்யாணம் ஆனது எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்னா அந்த காலை வச்சு கண்டுபிடிக்கலாம், கால் மட்டும் தான் தெரியும் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து புடவைகளும் தாவாணி பாவாடைகளும் அணிந்த பெண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ப்ளூ ஃபிலிமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எதை ஓப்பன் பண்ணாலும் செக்ஸ் பற்றினுடைய ஆடு தான் நிறையா வருது, விளம்பரங்கள் நிறையா வருது. அதனால் செக்ஸ்னால் என்னன்றதை நிறைய ஆண்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, பெண்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர், அதாவது ஒரு சிலர் திருமணமான உடனே எப்படி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தெரியாத பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ சொல்லலாம். தெரிஞ்சவங்களை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தெரிஞ்சவங்க டிவியில் பார்த்து எப்படி செக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புதுமண தம்பதிகள் எப்படி அவங்க லைஃப்பை கொண்டு போனால் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு. பெரும்பாலும் திருமணமான பெண்கள் தாய் தந்தை தகப்பன் அவங்களாம் வந்து பார்த்து அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதை திருமணத்தை வந்து ஒரு முறை நம்ம பெண்ணை பார்க்க வீட்டுக்கு போயிருப்போம், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நம்ம திருமணத்தில் தான் சந்திப்போம். இது மாதிரி உள்ள தம்பதிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்னும் போது. இப்போ லவ் மேரேஜ்னால் அவங்க டெய்லியும் பேசிக்குவாங்க, கொண்டுக்குவாங்க, வெளியே போவாங்க, பார்க்கு பீச்சுன்னு சுற்றுவாங்க, செக்ஸ் லைஃப் பற்றி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செக்ஸில் கல்யாணம் ஆனோன்னு இன்டர்கோர்ஸ் எப்படி பண்ணணுன்றலாம் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த புதுமண தம்பதிகள் பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களாம் எப்படி செக்ஸ் லைஃப் பண்ணுறது, எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது, எப்படி அவர் கூட போய் உட்காருறது, எப்படி அவர் கூட படுக்கிறது, எப்படி அவர் கட்டி பிடிக்கிறது அப்படின்னு லேடிஸும் நினைப்பாங்க, ஜென்ஸும் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னா எப்படி நம்ம ஒரு லேடிஸ்கிட்ட போய் பேசுறது, எப்படி பண்ணுறது, அவங்க கூட எப்படி கோஆப்ரேட் பண்ணுறதுன்றதா தெரியாது. கூச்சம் உள்ளவங்க நிறைய ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. இதுவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற அட்வைஸ் என்னென்னா, முதல்ல நீங்கள் திருமணமான உடனே முதல் இரவில் நல்ல நேரங்கள் பார்த்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பெரியவங்க பார்த்து அனுப்பி வைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஏஞ்சி செக்ஸ் பண்ணமா இல்லையான்னு தெரியாத ஆண்கள் கூட ஒன்று இருக்காங்க. காலையில் ஏஞ்சோடனே பார்த்தீங்கன்னா செக்ஸ் பண்ணமா இல்லைன்னு தெரியாது. அவர் லைட் ஆஃப் பண்ணிடுவார், ரெண்டு பேரும் முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க, ஏதோ பண்ணிட்டோம் ஏஞ்சோம் விந்து விட்டுட்டோம்னு சொல்லி போயிடுவார். இது வந்து செக்ஸ் லைஃபு கிடையவே கிடையாது. அதாவது அவருக்கு காலையில் அவருக்கே தெரியாது எங்கே வச்சு நம்ம செக்ஸ் பண்ணோம், பெண்ணூருப்பில் தான் வச்சுமா இல்லை வேற எங்கேயாவது வச்சுமான்னு கூட தெரியாது. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. கூச்சம் நான் சொல்கிறது தெக்கம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நான் சொன்னது வந்து அனுபவம் வாய்ந்தவங்களை பற்றி நம்ம பேசலை. அனுபவம் இல்லாத ஆண் பெண் நிறைய பேர் பாவம் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இருக்காங்க இன்னும். அவங்களுக்கு முதல்ல அந்த லைட் ஆஃப் பண்ணுறது விட்டுடணும். அதாவது ஒரு ஆணுக்கு உணர்ச்சியை உருவாக்கணும் அப்படின்னா பெண்களுடைய உறுப்பு பாகங்களை முதல்ல அவங்க நல்லா பார்க்கணும். யார் பார்க்குறாங்க? தன் கணவர் தான் பார்க்குறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் தான் பார்க்குறாரு. அவர் அதெல்லாம் பார்த்தாதான் அவருக்கு உணர்ச்சிகள் அதிகமாகும்.
ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ உட்காந்து தன் மனைவி கிட்ட முதல்ல பேச்சுரிமை கொடுக்கணும், பேச கத்துக் கொடுக்கணும். நீ வந்து உன்னுடைய ஹேபிட் என்ன, என்னுடைய ஹேபிட் என்ன. சில பெண்கள் செக்ஸ்னா பயப்படுவாங்க, ஏன்னா உறுப்பு வந்து பெருசா இருக்குது, வஜினா உள்ள போகும்போது வலிக்குமோ. சில பெண்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் உண்டு, ஏன்னா ஆண் உறுப்பு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் 9 இன்ச் எல்லாம் கூட நீண்டு இருக்கு, தடிஸ் இருக்கு. ஆனா பெண் உறுப்பு பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு துளை மாதிரி தான், அதாவது திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு அது லூசிங் ஆயிடுது, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. முத முதல்ல பருவம் உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு பெண் உறுப்பு போறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க, வலி அதிகமா இருக்கும். அதால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு பயம் உருவாகாத அளவுக்கு உட்காந்து முதல்ல பேசணும். அது மாதிரி அன்பா நாலு வார்த்தைகள் பேசும் போதும் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உடனே செக்ஸ் பண்ணுறது, துணியை களையாம செக்ஸ் பண்ணிக்கிறது, உடனே விருந்து விட்டு ஏஞ்சி போறது, இது வந்து செக்ஸ் லைஃப் கிடையாது. அதனால எந்த ஒரு ஆணுமே முதல்ல தன் மனைவி கிட்ட அன்பாக முதல்ல பேச கத்துக்கணும், அவங்களுடைய ஹேபிட்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கலாமா, செய்யலாமா, இது வலிக்கு தான் இருக்கும், வலிச்சாலும் நீ ஃபீல் படாத, சரியாயிடும், இப்படிலாம் ஒரு இதெல்லாம் எடுத்து அவங்கள சொல்லணும். இது மாதிரி சொன்னாதான் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல. ஆனா நிறைய பேர் எப்படி இல்லை, காலையில் ஏஞ்சி ஏன்ட்டே வரும்னு சொல்லுவாங்க பசங்க, சார் நான் செக்ஸ் பண்ண சார், நான் செஞ்சேனே இல்லைன்னு எனக்கே தெரியாது சார், ஆனால் சீக்கிரம் வந்துச்சு சார், நான் ரொம்ப நேரம் பண்றதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போ அதில் புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்க கவுன்சிலே தெரிஞ்சு போகுது பண்ணாங்களே இல்லை. அதால எந்த ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண தம்பதிகள் முதல் முதல்ல செக்ஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணுறது, இருட்டில் செய்கிறது, அதனால இல்லாமல் தன் கணவருக்குள்ள பிரச்சனையை நீங்கள் கேட்டு அறியணும், மனைவிக்குள்ள பிரச்சனையை நீங்கள் கேட்டு அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாத அளவுக்கு, செக்ஸுனா பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகி திருமணம் பண்ணி மனைவியுடன் சந்தோஷமாக இல்லாமல் முடியாமல் சண்டை போட்டுக்கொண்டு அம்மா கிட்ட போகிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் ஆகிற ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை பிரச்சனை அந்த புரியாமல் தன் மனைவிடைய வந்து ஃபீலிங்கை புரியாமல் நிறைய ஆண்கள் சண்டை போடுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய ஃபீலிங்கை தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து நீங்கள் செக்ஸை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இது என்னுடைய கருத்து சொந்தக்கு. ஏன்னா நிறைய பேர் திருமணமானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன வந்து கேட்பாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் தோல் கீஞ்சிச்சு, மொடா மொத்தமாக பண்ணிட்டேன், எனக்கு ரத்தம் வந்துச்சு, ஒரு வாரமாக நான் செக்ஸ் பண்ண முடியல, நான் டாக்டர்கிட்டே போய் நிற்கிறேன், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு வந்து ஓரல் செக்ஸ் அதிகமாக தூண்டப்படணும், கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, வாயால் சுவைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதான் பெண்களுக்கு அந்த வஜினாவில் வந்து ஒரு ஈரம் வந்து சுரக்கும். அந்த ஈரத்தின் மூலமாக நீங்கள் உறுப்பை செலுத்தும் போது உங்களுக்கு உறுப்பு கிழியாது. ஒரு பெண் உறுப்பு ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உறுப்பினுடைய அந்த நரம்புகள் வந்து கிழியும். அப்புறம் ஒன்று கிழிஞ்ச உடனே அது எரிச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிடும், புண்ணாக ஆரம்பிச்சிடும், ரத்த வடி ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல பெண்ணுக்கிட்ட அன்பாக பேசி பழகி அவங்களுக்கு ஆசையை தூண்டுதல் அதிகமாக்கி லைட்டை போடுங்க. முதல்ல ஆண் உறுப்பை பெண் பார்க்கணும், பெண் உறுப்பை ஆண் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து ஓரல் கலவைகள் பண்ணால் மட்டும்தான் புதுமண தம்பதிகளுக்கு செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். அதெல்லாம் நேயர்களே, நீங்கள் கண்டிப்பாக புதுசாக திருமணம் பண்ணீங்கன்னா மனைவிக்கிட்ட பேசுங்க, நாலு வார்த்தைகள் பேசி அவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ உள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வச்சு செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உறுப்பு கீஞ்சிடும், அவங்களுக்கும் வழி எடுத்துக்கும், மறுபடியும் மறுநாள் செக்ஸ் பண்ணால் அவங்க கூட மாட்டாங்க, நீங்கள் போனாலும் ஒதுங்கி போவாங்க, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். டாக்டர் சொன்ன டிப்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களோட செக்ஷுவல் லைஃபை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தலையணி மந்திரம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.